கலுப்படு ஞானேஸ்வர நாயக்க தேரரின் பூதவுடல் இன்று பிற்பகல் வரை கங்காராமைய விகாரையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. நாயக்க தேரரின் பூதவுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அதிகளவானவர்கள் இன்றும் வருகை தந்திருந்ததுடன் அவர்களில் இலங்கை கிரிக்கெட் அணியினரும் அடங்குகின்றனர். இன்று பிற்பகல் 3:30 அளவில் கலுபடு ஞானேஸ்வர நாயக்க தேரரின் பூதவுடலை தாங்கிய ஊர்தி பவனி கங்காராமைய விகாரையை சுற்றி ஊர்வலமாக சென்று தகன கிரிகைக்காக ஒழுங்கமைக்கப்பட்டிருந்த இடத்தை வந்தடைந்தது. மூன்று பீடங்களையும் சேர்ந்த மகாசங்கத்தினர், சர்வமத தலைவர்கள், ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அதிகளவானவர்கள் நாயக்க தேரரின் இறுதி கிரிகைகளில் கலந்து கொண்டிருந்தனர். பொடி ஆமதுருவோ இந்த நாட்டில் விகாரைகளை ஸ்தாபித்தார். பொடி ஆமதுருவோ எண்ணற்ற புலிமை பரிசுகளை வழங்கினார். புலிமை பரிசில் நிதியம் ஒன்றை உருவாக்கினார். நாட்டில் உள்ள சுமார் 30,000 மகா சங்கத்தினருக்கு துருப்பிடிக்காத பாத்திரங்களை வழங்கினார். நாட்டில் அனுமதி பெற்ற 590 பிரிவே நாக்களுக்கு நாயக்க தேரர் கழிவறை மற்றும் நீர் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தார். இதன் காரணமாகவே இந்தளவு மகா சங்கத்தினர் இந்த இறுதி கிரியைகளில் கலந்து கொள்வதற்காக இந்த விகாரைக்கு வருகை தந்துள்ளனர். 1978 ஆண்டு கைத்தொழில் கல்லூரியை ஆரம்பித்தார். அரசாங்கத்தின் தொழிற்பயிற்சி அதிகார சபை 1996 ஆண்டே ஆரம்பிக்கப்பட்டது. அரசாங்கம் சிந்திப்பதற்கு முன்னதாக நாட்டின் இளம் சந்ததியினரின் பிரச்சனைகள் தொடர்பில் டெய்லர் சிந்தித்தார். அந்த பிள்ளைகள் அனைவரும் கடந்த 2 நாட்களாக பொடி ஆமதுருவோவை பார்க்க வந்தனர். மிகவும் சாதாரணமான முறையில் இறுதி கிரியைகளை செய்வதற்கே டெய்லர் விருப்பம் கொண்டிருந்தார். உண்மையில் ஒரே நாளில் இறுதி கிரியைகளை செய்யுமாறு டெய்லர் எமக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார். கலபடு ஞானேஸ்வர நாயக்க தேரரின் இறுதி தகன கிரிகையினை அடுத்து மகா சங்கத்தினர், ஜனாதிபதி, எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் இரங்கல் உரையாற்றினர். கங்காராமைய விகாரைக்கு முன்பாக நாயக்க தேரரின் பூதவுடல் அக்கினியில் சங்கமமானது. நாட்டுக்காக பல சேவைகளை நிறைவேற்றிய கங்காராமைய விகாரையின் விகாராதிபதி கலுபடு ஞானேஸ்வர நாயக்க தேரரின் மறைவிற்கு எமது அனுதாபங்கள்.